Dravida Munnetra Kazhagam sarbil BLA 2 மற்றும் வாக்குச்சாவடி மாக பொறுப்பாளர்கள் மற்றும் கழகத்துடைய பொது உறுப்பினர்கள் அடங்கிய இந்த கூட்டத்திற்கு வரவேற்புரையாக இருக்கிற 150வது வட்ட செயலாளர் இரா ராஜேந்திரன் அவர்களே, முன்னிலை பொறுப்பு ஏற்றிருக்கிற மதுராவாயில் வடக்கு பகுதியினுடைய செயலாளர் அருமை சகோதரர் முழம்பூர் ராஜன் அவர்களே, தலைமை பொதுக்குழு உறுப்பினர் ஆலப்பாக்கம் சண்முகம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிற இந்த கூட்டத்துடைய தலைவர் மாநகராட்சி மன்ற உறுப்பினர் பகுதி கழகத்தினுடைய செயலாளர் காரப்பாக்கம் கா கணபதி அவர்கள் மற்றும் மாநகராட்சி மன்ற உறுப்பினர்கள் அன்புக்குரிய நீலகண்டன் அவர்களே, நந்தினி ராஜேந்திரன் அவர்களே, இரண்டு பகுதியிலிருந்து வருகின்ற பகுதி கழகத்தின் நிர்வாகிகள், பட்டக்கழகத்துடைய செயலாளர்கள், மாவட்ட கழகத்துடைய பிரதிநிதிகள் மற்றும் ஏனைய கழகத்துடைய பொறுப்புகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பெரியவர்களே, நண்பர்கள், பெருந்தராக குறிப்பிருக்கிற கழகத்துடைய தொண்டர்களே, உறுப்பினர்களே, அனைவருக்கும் முதற்கால் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கே வட்ட செயலாளர்களிருந்து பொதுச் செயலாளர் வரையில் எனக்கு முன்னாலே பேசிய அத்துணை பேரும் எதை பேசினாலும் ஒரு கருத்தை மாத்திரம் வலியுறுத்தி பேசியிருக்கிறார்கள். கழகம் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்கிற அந்த கருத்தை மையமாக வைத்து எல்லோரும் கருத்துக்களை இங்கே எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரையில் எத்தனையோ தேர்தல்களை நாம் சந்தித்திருக்கிறோம். 2017 தேர்தல் ஒரு புதிய தேர்தல் அல்ல. நம்மை பொறுத்தவரையில் இந்த இயக்கம் உருவான போது, அறிஞர் அண்ணா அவர்களால் உருவாக்கப்பட்ட போது, ஆட்சி கட்சியிலே வந்து அமைய வேண்டும் என்பதற்காக துவங்கப்பட்ட இயக்கம் அல்ல இது. புதுமைக்காக பொருட்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களை கைதூக்கி விட வேண்டும் என்பதற்காக துவங்கப்பட்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். ஆகவே இந்த இயக்கம் ஒரு காலங்களிலே தேர்தலிலே போட்டியிடுகிற போது, ஆட்சிக்கு வருகிற போதெல்லாம் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட இன்னும் ஏழை எளிய மக்களுக்கு ஒரு நல்லாட்சி தரக்கூடிய ஒரு ஆட்சியாகத்தான் தனது கலைஞர் அவர்கள் இதை நடத்தி கொண்டிருந்தார்கள். ஆட்சிக்கு வராத போது இதற்காக கவலைப்பட்டு மூலையிலே போய் முறங்கி கிடக்கிற இயக்கம் அல்ல. என்ன சொல்ல போனால், இங்கே சொன்னது போல எதிர்கட்சி என்ற நிலையிலே கூட இப்பொழுது நாம் இல்லை. 2011 பிறகு எதிர்கட்சி குழு என்று சட்டமன்றத்தால் அறிவிக்கப்படுகிற ஒரு நிலையில இருந்தாலும், இந்த ஒரு தொகுதியிலே கூடியிருக்கிற செயல்வர்களை பார்க்கிற பொழுது இது தோற்கடிக்கப்படுகிற இயக்கமா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இத்தனை தொண்டர்களை வைத்துக் கொண்டிருக்கிற நாம் ஒரு தொகுதியிலேயே இந்த செயல்வர் கூட்டத்திற்கு கூடியிருக்கிற இந்த கட்சி, இந்த கூட்டம் தான் சில கட்சிகளுடைய மாநாடு, சில கட்சிகளுடைய பொதுக்கூட்டம். நம்முடைய கட்சியை பொறுத்தவரை இவர்கள் போய் இன்னும் பொதுப்பக்களை அழைத்து வந்தால் அது பொதுக்கூட்டத்தில் இருக்கிற கூட்டத்தை பார்த்தால் மாநாடு போல இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் தேர்தல் நேரத்தில் தோற்கடிக்கப்படுவது என்று சொன்னால் மக்கள் தான் தோற்று போகிறார்கள். 2001 ஒரு முறை நான் வெற்றி பெற்ற போது கழகம் ஆட்சி பொறுப்பு பெற முடியாமல் போனார். அப்பொழுது நான் வெற்றி பெற்று வெளியே வருகிற பொழுது என் நிருபர்கள் கேட்டார்கள், திமுக தோல்வியடைந்து விட்டதை நீங்கள் வெற்றி பெற்றிருக்கிற என்ன கருதுகிறீர்கள் என்று கேட்டார்கள். ஒரே வகையில் சொன்னேன், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்து என்றைக்கும் தோல்வி கிடையாது, இப்பொழுது கூட மக்கள் தான் தோற்று போயிருக்கிறார்கள். மக்கள் தங்கள் காக்க வேண்டிய கடமையை செய்ய வேண்டியவர்களை தேர்ந்தெடுத்த தவறிய காரணத்தால் தான் இங்கே கணபதி போன்றவர்கள் பல பிரச்சனைகளை எடுத்து சொன்னார்கள். இங்கே இப்படி இருக்கிறது, மாநகராட்சி நிர்வாகம் உடங்கி போய் கிடக்கிறது எல்லாம் சொன்னார்கள்.
ஆனா நம்மை பொறுத்தவரையில இவைகள்லாம் சீர் செய்யப்பட வேண்டும், வாய்ப்பு வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறோம். தலைமுறையில் இருக்கிற எங்களை போன்றவர்களை பொறுத்தவரையில இதற்கான பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கிறோம். தொண்டர்களாக இருக்கிற நீங்கள் இந்த பணிகளை செய்து தரக்கூடியவர்கள். நீங்கள் செய்தால்தான் மேடையில் இருக்கிற எங்களால் அந்த கவிதையை காண முடியும். ஆகவே ஒரு பணி என்பது எல்லோரும் சேர்ந்து செயல்படுவதுதான். வரப்போகிற தேர்தலில் நாம் இந்த முறை 2011 போல இருக்கக்கூடாது, வெற்றி பெற வேண்டும் என்று இதுதான் நாம் தேர்தலை மையமாக வைத்து போராடி நாடு பேசினாலும் வாக்களிக்கக்கூடிய மக்களுக்கு சில நேரங்களில் பிரச்சாரம் அவர்களை திசை திருப்பி விட்டுவிடுகிறது. எவ்வளவு ஒருவர் பேசினார் சென்ற தேர்தலில் தோற்றதற்கு காரணம் பல காரணங்கள், அதில் எல்லாம் கொண்டு மறந்து போய்விட்டன என்பதை விட ஒரு காரணத்துக்கு ஒரு முறைதான் மக்கள் நம்பிக்கிறார்கள். 1991 ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்து 96 வரையில் அவர் பண்ண அக்கிரமும் அராஜகத்துக்கு 96 ஜெயலலிதாவை தோற்கடிச்சாங்க. ஆட்சிக்கே வர முடியல, 4-4 சட்டமன்ற உறுப்பினர் தான் ஜெயிச்சாங்க. திரும்பி அந்த கட்சி 2001 ஆட்சிக்கு வந்துருச்சு. ஆக சித்த தப்பு ஒரு முறை தான் தண்டனைங்கிற மாதிரி அவர்களுக்கு மக்கள் ஒரு முறைதான் பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க. அதுபோல நம் மீது தவறான குற்றச்சாட்டுகளும் தவறான பிரச்சாரங்களும் மக்கள் மத்தியில் போய் சேர்ந்தவர்கள், அதற்கு நாம் பலிகளாக ஆக்கப்பட்டு இன்றைக்கு அவையெல்லாம் பொய்யானவை என்பதை மக்களுக்கு நாம் நிரூபணம் செய்து கொண்டிருக்கிற நிலையில் வரப்போகிற தேர்தலில் கண்டிப்பாக மக்கள் நம் மீது நம்முடைய கழகத்திற்கு ஆதரவாக இருப்பார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இருந்தாலும் நாம் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கு. இங்கே நம்முடைய பகுதியில் BLA 2 என்று சொன்னால் பல பேருக்கு BLA MLA மாதிரி ஒரு பதவி நினைச்சு போயிருக்க. இது வந்து எல்லா அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கும் தர ஒரு அடையாள சின்னம் மாதிரி, அடையாள மொழி. அதாவது வந்து பூத்துல ஒரு பூத்துலையும் வாக்குகளை சேர்க்கறது நீக்கிறது அல்லது ஷிஃப்ட் பண்றது மாத்துறது வேற ஒரு இடத்துல மாத்திக்கிறதுக்குலாம் வாக்காளர்களே நேரா போய் கொடுத்தா வாங்கிக்குவாங்க. நேரா போய் கொடுத்த பட்சத்தில் இந்த நபருக்கு ஒரு அதிகாரம் தரப்பட்டிருக்கு. இந்திய தேர்தல் கமிஷனால் இந்த BLA 2 என்பவருக்கு ஒரு அதிகாரம் தரப்பட்டிருக்கு. அவர் 10 பேரை கொண்டு போய் சேர்க்கலாம், 10-11 பேரை அவர் சேர்ந்துட்டு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சட்டப்பூர்வ கூட அடையும். இது அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து கட்சிகளுக்கும் உண்டு. ஆனால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பதவி நடிச்சு போறீங்க, வந்து இந்த தொண்டர்கள் நமக்கு கிடைக்கல ஏதோ ஆதங்கப்பட போறீங்க. முதல்ல அதுல இருந்து நீங்க வெளியில வாங்க. ஆக இது வந்து கொஞ்சம் படித்தவர்கள் கொஞ்சம் புகழ் உள்ளவர்களுக்கு இதுல போட சொல்லியிருக்கோம். அவர்கள் வந்து அந்த ஒரு மாதத்துக்கு மேல நடக்கும். 15-ஆம் தேதி வந்து வாக்காளர் பட்டியல் வெளியிட போறாங்க. இப்ப இங்க கூட பேசும்போது சொன்னாங்க, இந்த வாக்காளர் பட்டியலில் முதல் அடிப்படையா ஒரு சின்ன விஷயம் சொல்றாங்க, அடையாள அட்டை இருந்தால்தான் வாக்களிப்போங்கிற ஒரு சூழ்நிலை நம்ம தமிழ்நாட்டில் சில ஆண்டுகளுக்கு முன்புதான் வந்தது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் யார் வேணாலும் ஓட்டு போட்டுட்டு இருக்கலாம், கள்ள ஓட்டு தாராளமாக போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அந்த அடையாள அட்டை வந்த பிறகு அந்த கள்ள ஓட்டுகள் குறைய ஆரம்பிச்சது. இப்போ மீண்டும் அது வேற ஒரு விஷயத்தில் வருது. சென்னையில் இப்போ சொன்னார் மாநகராட்சி வந்து சீர்திருத்த போய் கிடக்குது. ஆனால் அவங்க ஒரு விஷயத்தில் அவங்க கரெக்டாக செயல்படுறாங்க. நான் பாராளுமன்றத்தில் பார்த்தேன், இப்போ சில பகுதிகளில் சென்னையில் இருக்கிற இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் 200 வார்டுகளுக்கு உட்பட்ட அந்த மெம்பர்கள் வாக்காளர்களுக்கு டோர் ஸ்லிப்பை மாநகராட்சி அனுப்பிச்சு கொடுக்குறது. டோர் ஸ்லிப் அப்படின்னா புகைப்படம் உள்ள அடையாள ஸ்லிப்பு. இப்போ நம்ம டோர் ஸ்லிப்பில் கூட கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நான் வேட்பாளர் அறிவிச்சா நான் டோர் ஸ்லிப் எடுத்து வீட்டில் கொடுக்கணும் அவசியம் இல்லை, அவங்களே டோர் ஸ்லிப் எடுத்து வீட்டில் கொடுத்துறாங்க. அந்த டோர் ஸ்லிப் எடுத்து வாக்களிக்க போனா அடையாள அட்டையை எடுத்து கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு தேர்தல் சொல்லிடுச்சு. என்ன ஆயிருந்ததுன்னா, உதாரணமாக ஒரு பாகத்தில் ஒரு பூத்து வைங்க, அது 1400 வாக்குகளுக்குள்ள இருந்தா ஒரு பூத்து, அதுக்கு மேல இருந்தா அது எடுத்துறாங்க அந்த பூத்து. ஏன்னா அந்த மிஷின் அதுக்கு மேல வேலை செய்யாது. ஆக அந்த மிஷின் ஓட்டர் மிஷினுக்கு வந்து இவ்வளவுதான் லோடு, 1400 வாக்குக்குள்ளதான் ஓட்டு போட முடியுது. ஆக அந்த மிஷின்ல 1400 ஓட்டுங்கிறது ஒரு பூத்து, ஒரு பாகம். இதுல நீங்க ஒரு பாகத்தை எடுத்து இப்ப உங்ககிட்ட கொடுக்க போறாங்க, அதை செக் பண்ணீங்கன்னா சிப்டட், அதாவது இடம் மாறி போனவங்க, வீடு இருந்து காலி பண்ணிட்டு போயிருப்பான், வேலை இருந்து வேற ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிருப்பான், அல்லது வித்துட்டு வேலைக்காக ஒரு இடத்துக்கு போய் போயிருப்பான், அவங்க அந்த ஓட்டு அப்படியே இருக்கு.
ஒரு 15 வருஷமா எடுக்கவே இல்ல. 15 வருஷமா இது அப்படியே இருக்கு. இந்த 15 வருஷமா வாக்காளர் இப்ப 4 லட்சம் ஓட்டு சொல்றாங்க, மொத்தம் பரவாயில்ல 3 லட்சம் ஓட்டு தான் இருக்கும். 1 லட்சம் ஓட்டு இந்த சிப்டர் ஓட்டு அப்படியே இருக்கு. அது உண்டு. இந்த வாக்குகள் எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சு சிப்டர் நீங்க எழுதி கொடுக்கணும். இந்த கூட்டத்தோட நோக்கமே அதுதான். ஒரு ஒரு பாகத்திலயும் ஒரு 1400 பேரை கண்காணிக்க நாங்கள் 5 பேரை போட்டுருக்கோம். ஒரு பூச்சி காய்ச்சிட்டு அவங்க எத்தனை பேர் வேணாலும் போட்டுக்கலாம். அவங்க போயிட்டு ஒரு 10 நாள்ல இந்த 1400 பேரையும் செக் பண்ணி எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேர் அதுல வந்து இடம் மாறி போயிருக்கு. இடம் மாறி தான் எஸ்னு போட்டுங்க, இறந்து போயிருந்தா டெத்துல டீனு போட்டுங்க. இது ரெண்டையும் நீங்க குடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா தேர்தல் அன்னைக்கு என்ன நடக்கும்னா, இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் இந்த மாநகராட்சி கொடுக்குற ஸ்லிப்பு, இந்த சிப்டடு, இந்த சிப்பெல்லாம் அவங்க 200 பூத்து போறது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி அவன் ஏடிஎம்கே கவுன்சிலர்கிட்ட ஏடிஎம்கே வட்டச்சேரத்தை கொடுத்துறான். இதை எடுத்துக்கிட்டு அவன் பல இடங்கள்ல கல்ல ஒட்டு போடுறான். ஆக இதை நிறுத்தணும்னா அடிப்படையா நம்ம வேலை செய்யறோம். எலெக்ஷன் அன்னைக்கு என்னதான் பம்பரமான வேலை செஞ்சாலும், என்னதான் உள்ள ஏழு உட்கார வச்சிருந்தாலும், என்னதான் வெளியில டேபிள் போட்டிருந்தாலும் இதை நிறுத்த முடியாது. இங்க நீங்க கண்டுபிடிச்சு எஸ் போட்டு வச்சிருந்தீங்கன்னா பக்கத்துல அதை உள்ள உட்கார நம்மளுடைய ஏஜென்ட்களை கொடுத்து அப்ப இது மாதிரி ஒரு கூட்டம் போட்டு அவனுக்கு நம்ம விஷயத்தை சொல்லலாம். இது மாதிரி எஸ் போட்டுக்கிற ஓட்டு எந்த காரணத்துக்கு வந்தாலும் போடக்கூடாது. போடக்கூடாது தடுத்துன்னா அவன் தகராறு பண்ணா போய் உண்மையான அடையாள அட்டையை ரேஷன் அட்டையை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி இல்லைன்னா போலீஸ் கூப்பிடு அப்படின்னு ஒரு ஆட்டை சொல்லி பார்த்தீங்கன்னா போயிடவே வழியில். ஆக இதை நீ செய்யணும், அதை நம்ம கடைசியில் செய்யலாம். இப்போ நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது உங்களுடைய வேலை. இது ஒரு சாதாரண வேலை தான், இன்னும் மிகப்பெரிய வேலை நம்ம கையில் கொடுத்துருக்குது. எத்தனை பேர் ஒரு பாகத்தில் வெளியேறி இருக்காங்க, எத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க, எத்தனை ஓட்டு இருக்கு. இது அங்கேயே நம்ம ஓட்டு ஏதாவது விடுபட்டு இருந்தால் சேர்க்கணும். இங்கே கூட ராஜேஸ்வரர் நான் வந்து சமீபத்தில் தேர்தல் கமிஷன், இது வந்து நான் எதுக்காக தேர்தல் கமிஷன் வரைக்கும் போனேன்னா, சிட்டி முழுவதும் ஒரு சென்னை நகரம் முழுவதும் இந்த வாக்காளர் சேர்ப்பு வரப்போகுது. இதில் ஒரு தவறு வந்து சாதாரணமாக சொல்லிடக்கூடாது. இதை உடனடியாக தலைமை தேர்தல் கமிஷன் வரைக்கும் போய் மீடியாக்கள் வெளியே வந்து பத்திரிகைகள் வெளியே வந்தால் மொத்த சிட்டிலையும் திமுக வந்து அந்த வாக்காளர் அறிக்கையை நிறுத்துவாங்கன்னு நினச்சி தான் நான் அந்த காரியத்தில் ஈடுபட்டேன். ஒரு பூத்தில் இவங்க சொன்னாங்க அவங்களுக்கு பிஎல் ஓன் பேர், அரசு அதிகாரிகளுக்கு பிஎல் ஓன் பூத்து போகிறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, நம்ம சமன் சொல்லி ஒரு ஃபார்ம் இருக்கு. சமன்னா நீக்கல் ஃபார்ம். அது இப்போ 6 ஒரு ஃபார்ம் சொன்னார் இல்லையா, 6 படிவம் 6 சேர்க்கல் வாக்காளர்கள் சேர்க்கல், படிவம் 7 வாக்காளர்களை நீக்கல். இப்போ என்னுடைய வாக்கை என்னுடைய வீட்டுக்கே வந்து ஒரு அதிகாரி வந்து திருவள்ளிக்கடியில் ஒரு வீட்டில் போய் 7 ஓட்டு இருக்கிற வீட்டில் பிரிண்ட் அடிச்சே இருக்காங்க. பதினாலெல்லாம் எழுதல, 7 நம்பர் படிவத்தில் பிரிண்ட் அடிக்கப்பட்டு அந்த வீட்டுக்கு இருக்கிற 7 பேர் அவங்களுடைய அப்பா பேரு, அவருடைய விலாசம் எல்லாம் எழுதி அதை கையெழுத்து கேட்டாங்க. ஒரு ஆசிரியர், உமான ஒரு ஆசிரியர் கையெழுத்து கேட்டாங்க. கையெழுத்து கேட்டது அவங்க சொல்றாங்க, எதுக்காக கையெழுத்து போனோம், நீக்கல் பண்ணிடாச்சு அப்படின்னு கேட்டேன். இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை, இதில் ஆதார் கார்டை சேர்க்கணும், அதனால கையெழுத்து போடுங்க. அவங்க சொல்றாங்க, நான் ஆதார் கார்டெல்லாம் கூட கேம்ப்ல போய் சேர்த்துட்டு நேர்றாங்க, இல்லை இன்னொரு தடவை சேர்க்கணும், நீங்கள் கையெழுத்து போடுங்க. சரி குழு போடுற நாளைக்கு வாங்க வாங்கி வச்சுக்காங்க. அவங்க உண்மையான திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த திருமாவளி முஸ்லீம் சமுதாயத்தை சேர்ந்தவர். அவர் உடனடியாக இந்த தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என்னிடத்தில் இது போல் நடந்தது, இதெல்லாம் பேசினாங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. நான் அவங்க தொலைபேசியில் பேசி பார்த்தா தொலைபேசி சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டார். அதுபோல் வட்டச்செயலாளர்கிட்ட இந்த விஷயம் தெரியப்படுத்தி வட்டச்செயலாளர் தொலைபேசியில் பேசியிருக்காரு. அந்த ஆசிரியரும் ஆமாம் அந்த போனது உண்மைதான்னு சொன்னாங்க. சரி, இதை நம்ம அப்படியே வந்து நேரடியாக வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டு நிறுத்திருக்கலாம், ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இதை வந்து நேரம் இந்திய தேர்தல் ஆணைய தமிழகத்தினுடைய தேர்தல் அதிகாரி சந்தீப் சக்சேனா அதிகாரி ஐஏஎஸ் நான் கோட்டையில் போய் சந்திச்சேன். சந்திச்சு இது மாதிரி நடந்ததுன்னு எடுத்து சொன்னேன். அவருடைய இது நடக்காது, இது மாதிரிலாம் செய்ய முடியாது. 7 நம்பர் படிவத்தை நாங்கள் இஷ்யூ பண்ணதே இல்லையே இல்லை. அப்புறம் நான் சொன்னால் நாங்கள் வந்து சொல்றது பொய்யா சார், நாங்கள் நேரடியாகவே இது மாதிரி வீட்டுக்காரர் குற்றாலத்துக்கு வந்து பண்ணோம். உங்க எதிரிலேயே நான் தொலைபேசியில் பேசுறேன், ரெண்டு மைக்கு ஓபன் மைக் போட்டு என் எதிரிலேயே அவர் பேசுற அந்த ஆசிரியர் ரொம்ப பேசுறாங்க. படிவம் கொடுத்தது உண்மைதான், அதுல கையெழுப்பு கேட்டது உண்மைதான், ஆதார் கார்டு கேட்டது உண்மைதான், அதுக்காக தான் இணைப்பு சொன்னேன், ஏன் இந்த மாதிரி செய்யறீங்கன்னு கேட்கிறாரு. அதை நம்ம சொல்லுது மாநகராட்சி அதிகாரிகள் என்னை அப்படி செய்ய சொல்லியிருக்கிறார்கள் அப்படின்னு சுந்தரம் ஒரு அதிகாரி செய்ய சொல்லியிருக்காரு. அவர் சொல்றாங்க, அப்ப
அந்த தேர்தல் அதிகாரி சொன்னார், நான் அவமானப்படுகிறேன், வெட்கப்படுகிறேன். எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு, எலெக்ஷன் கமிஷன் அதிகாரியா இருக்கிறது. சென்னை மாநகராட்சி இவ்வளவு கீழ் தருவா பண்றாங்க. நான் நேரடியாகவே இது குறித்து விசாரிக்கிறேன், நடவடிக்கை எடுக்கிறேன் சொல்லி எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கேன். நான் இதெல்லாம் சொல்லுவதற்கு காரணம், நம்ம இதெல்லாம் நடிக்கலாம், தேர்தல் கமிஷன் நடிக்கலாம், ஆனால் நாம் இதை சொன்ன பிறகு சென்னை முழுவதும் நீக்குவதற்கு இப்பொழுது தயங்கி கொண்டிருக்கிறார். யாரையும் நீக்க மாட்டாங்க. ஆனாலும் நம்முடைய வேலை, நம்முடைய வாக்கு முதலில் இருக்கிறதா? திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்கள், அது திமுக திமுக உழவர் இருந்தாலும் சரி, நமக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய வாக்காளராக இருந்தாலும் அந்த வாக்குகளை முதல்ல இருக்கிற கண்காணிங்க. அப்புறமா இந்த செப்டல் ஓட்டுகளை கண்காணிங்க. டெத்து ஓட்டு உள்ளதா இருக்கும், கூத்துல நாலு அஞ்சு தான் இருக்கும். இவைகளெல்லாம் குறித்து வைத்துக் கொண்டு புதிய வாக்காளர் நீங்க கடவுள் தேர்வு சொன்னது போல வருகிற ஜனவரி 1st தான் 18 அவருக்கு ஆக போகுது. இப்ப 17 தான், 17 தான் நடக்குது. அப்படின்னா ஜனவரி 1st 18 பூர்த்தி ஆகி ஆக போகுதுன்னு அதுக்கான ஃபார்ம் வச்சு பேச சொல்றாங்க. அந்த ஒரு டைம் கொடுக்குறாங்க, 18 வாக்களிக்க உரிமை இருக்குது. ஏன்னா தேர்தல் அடுத்த ஆண்டு ஏப்ரல் கடைசியில் மே 1st தான் வரும். அதை அதற்கான பணி இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கு. அந்த மாதிரியான வாக்குகளை நீங்க சேர்க்கலாம். இவங்கெல்லாம் ஒரு வாரத்துக்குள்ள நீங்க முடிச்சிடணும். அந்த கேம்ப் 20th வரும். கேம்ப் வரும்போது நீங்க வெளியில டேபிள் போட்டு கொடி கட்டி எப்படி தேர்தல் போது பணியாற்றீங்களோ அது போல ஒவ்வொரு பள்ளிகளுக்கு அருகாமையிலும் நீங்கள் டேபிள் செயல்பட்டு உட்காரணும். அப்படி உட்கார்ந்தாதான் திராவிட முன்னேற்ற கழகம் பேசுறாரு. அது மாதிரி வலுவான இயக்கம் என்பதை மக்கள் மத்தியில மீண்டும் நிரூபிக்கணும். 2011 விட இன்னைக்கு 2016 நாம் வந்து 2 மடங்கு வளர்ந்தோடு தேர்தலை சந்திக்க வந்துருக்கோம். கூட்டணி வளர்ந்ததெல்லாம் அப்புறம், அதாவது ஒரு ஒரு டைம்ல ஒரு ஒரு சீசன் மாதிரி இன்னைக்கு எல்லா கட்சியுமே 234 தொகுதியில் நிற்பான். நாம் தமிழர்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவர் கூட 234 தொகுதியில் நிற்பது சொல்லும்போது நான் தமிழராக இருக்கிற நாம் நிற்க முடியாதா? 234 அவர் சொல்லித்தான் நிற்கலாம். நாம் தமிழர்னு சொல்லலாம், நாங்கள் உண்மையான தமிழர்களே. நாங்கள் ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு இருக்கிற எல்லா கட்சியும் நிற்கிறது. நாங்கள் கூட்டணி விட்டுருங்க, கூட்டணி நீங்க நானும் முடிவு பண்றது இல்லை, அது தலைமை காரணம் முடிவு பண்றது. தலைவரும் தளபதி மற்ற தலைவர்களும் பேசி முடிவு பண்ண போறாங்க. அவர் எந்த கூட்டணி அமைத்து கொடுத்தார்களோ அந்த கூட்டணியை வெற்றி கூட்டணியாக மாற்றி காட்டுவதுதான் இங்க அமர்ந்திருக்கிற அத்தனை கொடுக்குறாங்க. இவரோட சேவை அவர் அவருடைய சேவை கிடைக்கல, நமக்கு தேவையில்லை. மக்கள் நம்மோடு சேர்ந்து விட்டார்கள் என்பதை மாத்திரம் நீங்கள் மனதில் பொதிய வைத்துக் கொள்ள வேண்டும். மக்களுக்கு முன்னாடி, மக்கள் சக்திக்கு முன்னாடி கூட்டணி சக்தி எல்லாம் ஒன்றும் செல்லாது. ஜெயலலிதாலாம் இன்னைக்கு மீண்டும் முதலமைச்சர் வர முடியுமா? அவங்க செஞ்சிருக்கிற கொள்ளைக்கும் ஆடி ஆட்டம் அவங்க கூட அக்கறை வந்து கம்பி வந்துடுறாங்க. மக்கள் மாறிடுறான். இந்த குற்றச்சாட்டு வந்துச்சு, அந்த குற்றச்சாட்டு. இப்ப ஜெயலலிதா குற்றச்சாட்டு வரலையா? ஜெயிலுக்கு போய ஜெயலலிதா 66 கோடி ரூபாய் கொள்ளை அடிச்சு ஜெயிலுக்கு அடிச்சது யாரு? அது அப்பீல் வழக்கு இருக்கிறதுலாம் யாரு? ஆக எல்லாருமே குற்றச்சாட்டு. மக்கள் இனிமே வந்து யாரு ஏமாற மாட்டான். ஆனா மக்களையும் இனிமே ஏமாற்ற முடியாது. தங்கள் கலைகளுடைய வயதுக்கு அரசியலுக்கு அவருக்கு நிச்சயம் வாக்களிப்பதற்கு மக்கள் தயாராகிட்டு இருப்பாங்க. தங்கள் கலைஞருக்கும் தளபதியும் இந்த நாட்டை வந்து கட்டி காக்கக்கூடியவர்கள் என்பதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. நம்மளுடைய பிரச்சாரம் வந்து நடந்துட்டே இருக்கும். 2010 சொன்னது போல 2011 என்றைக்கு தேர்தல் முடிந்ததோ அங்கிருந்து இருந்ததை 4.5 ஆண்டுகள் விடாமல் பணியாற்றுகிற இயக்கம் ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் ஆளுநரை கட்சி நம்முடைய மக்களுக்காக அது வந்து நிலமெல்லாம் கையகப்படுத்த முடியல, அந்த நிலங்களாம் கையகப்படுத்துறதுக்கு தாமதம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் நிலங்கள்லாம் கையகப்படுத்தி முடிச்சிட்டோம். பிறகு பாலம் கட்டக்கூடாது. அதுதான் தாமதப்படுத்துறதுக்குன்னு ஒரு காரணம் உள்ள ஒரு இடம், இடத்தை கையகப்படுத்துறதுக்கு உண்மையிலே அப்படி இருந்ததுன்னா அது தாமதப்படுத்துவதற்குன்னு ஒரு நேரம் வேணும். அது 4.5 வருஷமா இருந்துக்கு நீங்க தாமதப்படுத்துறதுக்கு ஆட்சி முடியும் போது நாங்கள் போராட்டம் தூங்கி எழுந்திருக்கீங்க. மக்கள் பிரச்சனையை வந்து அவர் கவனிக்கிறதா இல்லை. எவ்வளவு முதலீட்டாளர் மாநாடு நடத்துறாங்க, அது ஒரே வரியில் சொல்றேன்னா முதலீட்டாளர் மாநாடு என்பது கலைஞர் சொல்றது போல இது தேர்தலுக்காக
காட்டிக்கிற ஸ்ட்ரென்த் 252,000 ரூபாய் ஏதோ வந்து முதலீடு பண்றதுக்கு கொடுத்துட்டாங்களாம். எந்த முட்டாளாவது ஆட்சி முடியும் போது 6 மாசம் இருக்கும்போது தேர்தல் வரும்போது 4,000 கோடி 3,000 கோடி கல்லூரி வியாபாரி இல்லை, நடைபாதையில் வியாபாரம் பண்ற சாதாரண வியாபாரி இல்லை, வெளிநாட்டில் கொடி கட்டி பார்க்குற 10,000 கோடி 20,000 கோடி 1,000,000 கோடி வைத்துட்டு இருக்கிறவங்க இவங்க 2,00,000 கோடி அதெல்லாம் முதலீட்டாக எடுத்துக்கிறாங்க. யாரும் முதலீடு பண்ண மாட்டாங்க 6 மாசம் ஆட்சி முடிந்து வருது. எம்எல்ஏன்னு ஒரு ஒப்பந்தம் புரிந்துள்ள ஒரு ஒப்பந்தம் மோட்டா போதுமா, ரெண்டு பேருக்கு ஒரு கையெழுத்து போகிறது சும்மா இந்த மாதிரி இப்போ கடவுள் நோட்டீஸ் அடிச்ச மாதிரி இருக்கு. நோட்டீஸ் அடிச்சா அது நீ ஒரு கையெழுத்து நான் கையெழுத்து எந்த இடத்துல எப்போ நடந்த மாதிரி ஏதாவது உண்டா அதில் ஒன்றும் கிடையாது. சும்மா ஒரு இந்த லோன் கொடுக்குறது கையெழுத்து வாங்குற மாதிரி வாங்கிட்டு மக்களை ஏமாத்த 2,00,000 கோடின்னு சொல்கிறாரு. 2,00,000 கோடி யாராவது இப்போ முதலீடு பண்ணுவாங்கன்னா மட்டும் யோசனை பண்ணுங்க. 6 மாசம் கவர்மெண்ட் மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவன் பணம் அதனால் யாரும் பண்ணலை. சும்மா வந்து மக்களை ஏமாத்துறதுக்கு ஒரு வாரமாக ஜனங்களை வந்து உட்காந்துக்கிறதுக்கு பண்ணுறாங்க. அது இதெல்லாம் மக்கள் புரிஞ்சுருக்கிறாங்க. முன்னோட மக்கள் இப்போ செல்ஃபோன்லேயே வருதுங்க, எல்லாமே செய்தி கூட செல்ஃபோனில் வருது. நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் இருக்கு, நீங்கள் ஃபேஸ்புக்கு போகலாம், ட்விட்டருக்கு போகலாம், இப்படி ஏராளமாக அது கூகுள் போகலாம், எல்லாத்துக்கும் நீங்கள் போய் பார்க்கலாம். ஒரு சினிமா படம் கூட இன்னைக்கு வந்து ஒரு மேட் எழுச்சி வந்துச்சுன்னா இன்டர்வெல்லே அடிச்சிடலாம். உட்காந்துக்கிட்ட மெசேஜ் படம் பார்க்க நண்பர்கள் கழிக்கிறான், படம் பார்க்க வந்துடாதான் மட்டமான படம் இது படம் பார்க்க வந்து அந்த படம் 10-20 கோடி எடுத்துருப்பாங்க. அடுத்த ஷோ எல்லாம் காலியாக போகும், மேட்டே காலி ஈவினிங் காலியாக போகும். ரெண்டு நாளில் நானே பேசு படம் போகிறாங்க நல்லா இவன் பார்க்கவே இல்லைங்களேன் இவன் போகிறேன் நல்லா இல்லை சொல்லுவான். அந்த அளவுக்கு மீடியாக்கள் இன்னைக்கு வளர்ந்துச்சு. அதுகளுக்கு பற்றி கூட எதிர்கால இன்னைக்கு பிரச்சனை வந்தது, அதை கலைஞர் கொடாந்துட்டாரு கொடாந்துட்டாருன்றாங்களே. திருப்பி கேளுங்க, தலைவர் கொண்டு வந்து 9 இல்லைன்னு சொல்ல 3 தலைவர் 1974 அது தெரியுமா உங்களுக்கு? 1974 கலைஞர் கடையில மூடிட்டாரு, மக்களுடைய வேண்டுகோள் ஏற்று தவறானது என்று சொல்லி தான் மூடிட்டார். பிறகு திறந்தது எம்ஜிஆர் தான், 1981 திறந்தார். அதை டாஸ்மாக் பேர் வச்சது எம்ஜிஆர் தான். ஆனால் அந்த டாஸ்மாக சாதாரண கடையை மாற்றது தேவையில்லை, அது ஒரு பெரிய ஹோல்சேல் கடை, அங்கே போய் தான் கடையில் சரக்கு வேண்டது. போர் ஊரில் ஒரு தனியாக கடை வச்சுருந்தேன். இப்போ எல்லா இடத்துலையுமே டாஸ்மாக் வந்து கடை வந்துச்சு. இந்த உபரிட்டு பண்ணுறது ஜெயலலிதா தான். ஆனால் இன்றைக்கி எதனால் இந்த பிரச்சனை விசுரூபம் எடுத்துக்கோ யார் சில பேர் சொல்கிறாங்கன்னா ஜெயலலிதா கூட ராமதாஸ் தான் சொல்கிறாரு நாங்கள் தான் இது உரிமையாளர். எத்தனை பேர் தான் சொல்கிறாங்க காந்தியிலிருந்தா சொல்லிக்கிறாங்க மது பிடிக்காத மது கடையை முடிஞ்சுதான் சொல்கிறாங்க. குஜராத்தில் இன்னைக்கு கூட மது கடை இல்லாமல் தான் இருக்குது. ஆனா அங்க இருக்கிற ஹோட்டல்லே அது பார் இருக்கு இல்ல, பைசார் ஹோட்டல் திருஷார் ஹோட்டல் பார், அந்த பர்மிட் வாங்கிட்டு குஜராத்தையும் குடிக்கலாம். அதோட கடை தான் இல்லையே தவிர பர்மிட் உண்டு, அதுக்கான கடையும் உண்டு. அதனால இன்னைக்கு சென்னையில தமிழகத்தை பொறுத்தவரையில இந்த மதம் கூடாதுன்னு சொல்றதுக்கு எவ்வளவு பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அவ்வளவு பேர் சொல்லிட்டு இருந்தாங்க தவிர சில செய்திகள் எல்லாம் மீடியாக்கள் வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு சின்ன பையன் 5 வயசு கூட ஆகாத பையனை வாங்கிட்டு பீரை ஊத்துறாங்க, அந்த பையன் குடிச்சுட்டு ஆகும், அது ஒரு செய்தி வருது. ஒரு பெண் குடிச்சிட்டு ரோட்ல தன்னாடி பிள்ளைகளுக்கு திரண்டா போட்டு ஏராளமா பெண்கள் சமுதாயம் சிறுவர்கள் சமுதாயம் ஒரு சமூக சீர்கேடுக்கு ஒரு உந்துதல் சக்தியாக மாறுகிறது அப்படிங்கிற செய்தி நிறைய வர வர தலைவர் தொலைக்காட்சிகளை பார்க்க பார்க்க மன வேதனைப்பட்டு நிச்சயம் மக்கள் இது வெறுக்கிற காலம் வந்து விட்டது. ஆகவே நாம் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து இந்த பணுக்க வலுக்கர்களை விடுவோம் என்றுதான் தலைவர் வந்து திறந்துட்டா மாதிரியும் கலைஞர் வந்து இப்போ வந்து இது வரைக்கும் அவங்க தான் கஷ்டம் மாதிரி பேசுறாங்க. ஒரே அதே சட்டமன்றம் கூட அவர் கேட்குற இப்போ வரப்போ ஆயத்தேர்தல் மாநிலத்தில் புரிச்சல் இருந்தால் அவன் எங்களோட வாதனை தயாரான அந்த வைத்திருக்க திரும்ப மாட்டான். நம்ம 2 வாரத்தை சொன்னோட அவைக்கு வந்து எடுத்துருவோம். குடிக்க தண்ணி கேட்ட கூட கேட்டேன், இப்போ குடிநீர் பிரச்சனை கவர்னருக்கு திருமணம் கொண்டு வந்து கேட்ட பாதுகாக்கப்பட்ட குடிநீரை மக்களுக்கு இலவசமாக வழங்கணும்னு நீங்கள் தான் தேர்தல் அறிவிக்கிற சொன்னீங்க. இப்போ பாட்டில் அடித்து 10 ரூபா வைக்கிறீங்களே நியாயமானு கேட்டேன். ஜெயலலிதாவை அவர் ஜனநாயகமான ஒரு சட்டசபை வேண்டும், ஆரோக்கியமான கருத்துக்களை சொல்லக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை மக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும்.
அதை அனுமதிக்கிற முதலமைச்சர் அந்த அவையில் இருக்க வேண்டும். அப்படின்னா கலைஞர் தான் முதலமைச்சர் ஆகணும். அவர் இருந்தால் தான் இந்த ஆரோக்கியமான சட்டம் நடக்கும். அமுத நம்ம திமுக ஆட்சி இருந்தால் தான் ஆஜர் சொன்ன மாதிரியும் கணபதி சொன்ன மாதிரியும் பல உள்ளாட்சி மன்ற பகுதியில் நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியும். மக்கள் ஒழுங்காக வாக்களிப்போம், நீங்கள் ஜெயிப்பீங்க. இல்லைன்னா அவங்க வந்து நல்ல ஓட்டு போட்டோ அல்லது தூர்க்கடிச்சோ அந்த வாக்குகளை எடுத்து அவங்க ஜெயிச்சிடுறாங்க. ஆக சட்டமன்ற தேர்தல் தான் முக்கியமான தேர்தல். ஆக இந்த தேர்தலில் நம்ம வெற்றி பெறணும். இந்த தேர்தலில் வெற்றி பெறணுங்கிற நம்பிக்கையோட இந்த காலத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த காலத்துக்கு வந்திருக்கிறப்போ இந்த தொகுதியை தேர்ந்தெடுத்து முதலில் எதிர்த்து பேசுறேன்னா எனக்கு ஏற்கனவே 5 சட்டமன்ற தொகுதிகளில் நாங்கள் ஏராளமாக பழகி ஏராளமாக என்னுடைய கருத்தில் வைக்கிட்டுருக்காங்க. இந்த தொகுதியில் இருக்கிறவங்க இது எனக்கு புதிய தொகுதியாக இணைந்திருக்கிற காரணத்தால் இந்த தொகுதியிலே ஆரம்பிப்போம். இந்த பாக முகவர்கள் இப்பொழுது போட்டிருக்கிற முகவர்கள் இந்த இந்த வாக்காளர்களை சேர்க்கிற பணியில் ஈடுபட்டு விட்டு அப்புறம் தேர்தல் பணிகளில் ஈடுபடணும். வீடு வீடாக சென்று அடுத்த மாதத்துலேருந்து அவங்களுக்கு வந்து என்ன செய்யணுங்கிறத பொதுச்செயலாளர்களும் சொல்லிக் கொடுப்போம். அவங்களாம் வந்து ஒன்று வேண்டாம், அதே வார்த்தை தான் திமுக ஆட்சியில் கொண்டாட திட்டத்தெல்லாம் அதிமுக ஆட்சி மூடிட்டாங்க. திமுக ஆட்சியில் உங்களுக்கு செஞ்ச நல்ல திட்டங்கள்லாம் இப்போ எதுவுமே கிடையாது. மீண்டும் நல்ல திட்டம் கலைஞர் ஆட்சி வந்தால் தான் நடக்குங்கிற செய்தியை மாத்திரம் இன்னொரு வீட்டை போய் நீங்கள் தொண்டர்கள் சொல்லுவீங்களேன்னா இந்த ஆட்சிக்கு மக்களுக்கு மக்கள் நிச்சயமாக ஊடுவிழா பண்ணி கலைஞர் கொண்டு போய் தயாராகிடுவாங்க. ஆக எல்லாம் போய் வீடு விட அந்த பிரச்சாரத்தில் ஈடுபடும். பிரச்சாரம் ஒன்று தான் பணம். ஆக இன்னைக்கு மக்களும் வந்து நிறைய பிரச்சனைகள், குடிநீர் பிரச்சனை, மக்கள் வரி பிரச்சனை, வீட்டு வரி பிரச்சனை, மின்சார கட்டண உயர்வு பிரச்சனை, இப்படி ஏராளமான பிரச்சனைகள் மக்கள் சிக்கிக்கிட்டு இருக்காங்க. அடிப்படையாக சாதாரண மக்கள் தான் இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. சரி, பண வசதி படைச்சு வெட்டிக்கிறாங்க. எப்போ போனாலும் வியாபாரம் இல்லை, யாரை கேட்டாலும் எந்த வேலையும் நடக்கல, விடுதிக்காரன் கேட்டால் இப்போ நாட்டை விற்கல, இடத்த விற்கிறவங்க கிட்ட சார் இந்த இடம் விற்கிறது 2 வருஷமா முயற்சி பண்ண வைக்கல. ஆக எல்லா பக்கமும் முடங்கி போய் கிடக்காரு. அந்த நிர்வாகம் முடங்கி போகிற அளவுக்கு நான் முடங்க வேண்டும். நிர்வாகத்தை முடக்கி திமுக நிர்வாகத்தை செயல்படுத்துவதற்கு மக்கள் காரணமாக இருப்பதை நான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நேரத்தில் கேட்டுக்கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த வாக்குச்சாவடி முகவர்கள், வாக்குச்சாவடிக்கான நிலை முகவர்கள் இதெல்லாம் ஒன்றிணைந்து 5 பேராக சேர்ந்து ஒரு ஒரு பாகத்திலையும் இந்த தயார் பண்ணி நீங்கள் ஒன்றையும் பொதுச்சாட்ட கூட்டணும். இங்கே ஆரம்பத்தில் பேச அமராஜ்வரம் கூட்டணி நம்ம வந்து நமக்குள்ள கூட்டணி வேணும். நமக்குள்ள கூட்டணி நமக்குள்ள வேணும், நமக்குள்ள ஒற்றுமை தான் வேணும். கூட்டணி அப்பப்போ பிரிஞ்சு போயிடும். கூட்டணி நமக்குள்ள இருந்தால் தான் நீங்கள் ரெண்டு பேரும் தேர்தல் இருக்கீங்க, அப்போ தேர்தல் பிரிஞ்சுவீங்க. அருணாச்சலம் போனவர்கள் கருத்தை சொல்லும் பொழுது அவரே இருந்து இந்த காரியத்தை செய்தார் என்றால் இந்த மதுரவாயில் நிச்சயமாக அவர் சீனியர், அவரே இருந்து இந்த ஒத்துழைப்பு பண்ணலாம். அவர் மாவட்டத்தில் நான் செய்ய வேண்டிய காலையில் என் நலவாரத்துக்கு அவரே வந்து உட்கார்ந்து யார் யார் என்னென்ன மாதிரி இருக்காங்களோ அவங்களே செய்யலாம். அதெல்லாம் செய்யணும். எல்லோரும் பற்றி இந்த வேலையில் எப்படி வரிசையில் உட்காந்துருக்கீங்களோ அந்த மாதிரி தேர்தல் காலத்தில் இந்த வரிசையில் உட்காரணும். இதில் நம்ம பார்க்க போகிறது ஒரே நம்மளுடைய ஒரே குறிக்கோள், ஒரே எதிர்ப்பு ஜெயலலிதா, ஒரே எதிர்ப்பு செல்வம் ரெட்டாக ரெண்டுத்தையும் அழிச்சோம்னா நம்ம ஒரு பிரச்சனையை நம்ம எப்படாலும் பார்த்துக்கலாம். ஆகவே நம்ம மேடையில் இருக்கிற நீ முந்தி நான் முந்தியெல்லாம் நினைக்க வேண்டாம். இங்கே ஒரே அணி தான் தலைவர் கலைஞர். அவர் காட்டுகிற திசையில் போகிறதான் நம்ம வேலை. அவருக்கு பின்னால் இந்த இயக்கத்தை நடத்துகிற தளபதிங்கிற ஒரு எடுத்துக்கிட்டோம்னா மாவட்டத்தில் இருக்கிற 6 தொகுதி வெற்றி பெற்றா ஏன் ஆட்சி பெற முடியாது? எல்லா மாவட்டத்திலையும் வரலாம். எல்லா மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னா கன்னியாகுமரிக்கு ராயபுரம் ஒரு மாதிரி தான் ஓட்டு போடுவோம். ஆக அப்படி வருகிற பொழுது அங்க ஒன்று இங்க ஒன்று சிதறி தோற்றுவோம் சார். அப்படி சிதறி தோற்காத வகையில் மதுரை வயல் அதில் சிக்காமல் சென்னையிலே அதிக வாக்கு வித்தியாசம் 4 லட்சம் கேட்பாங்க. 2 லட்சத்துக்கு போனாங்க சார். இப்போ அந்த ரீடிங்லாம் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். இங்கே 4 லட்சம் ஓட்டு கோழிக்காப்பு அதிகமாகும். ஓட்டு அதிகமாகும் போது ரீடிங் அதிகமாகும். இவ்வளவு தான் வந்து யாரோ ஒரு கம்யூனிஸ்ட் தொகுதியில் ஜெயிக்கிறான போது இந்த தொகுதியிலேயே வாழ்க்கை ஒரு திமுக ஜெயிக்க முடியாத முதலாளியில் கண்டிப்பாக ஜெயிக்கணும். பணியை ஆற்றுங்கள். உங்களுடைய பணிகளை ஆற்றுவதற்கு எப்பொழுது துணையாக இருப்போம். அந்த துணையை உருவாக்குவதற்கு உங்களுக்கு நல்ல ஆற்றல் மிக்க பகுதி கழகங்கள், சட்டக்கழகங்கள் இருக்கிறது.
அதை உடம்பு நாம் சந்திப்போம். இந்த உடல் சந்திப்புதான் இந்த சந்திப்பு வெற்றி உறுதிக்கான சந்திப்பாக இருக்க வேண்டும் என்று கேட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.